இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டு பார்த்திங்கன்னா இது உள்ளே வரக்கூடிய இந்த மேக்னெட் தான், அது ரெண்டும் சேம் தான். ஆனால் நம்ம வந்து புதுசு தான் மாட்டி ஆகணும், பழசை மாட்டக்கூடாது. பழசை மாட்டினா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எதுக்காக புதுசு மாட்டணும், பழசை மாட்டினாலும் ஃபிக்ஸ் ஆகும், ஆனால் வண்டியில் சில ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் சொல்லணும் பார்க்கலாம். நான் அதனால் இப்போ பழசே மாட்டிட்டு புது மேப் சென்சாரை மாட்டிட்டு நான் உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மேப்பும் பழைய மேக்னெட்டும் தான் போடுறோம், புது மேக்னெட் போடல. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பழைய மேக்னெட்டோட புது மேப் சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத், இது வாகனவியல் தமிழ், தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பஜாஜ் பல்சர் 150 BS6 மாடல். அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் கம்ப்ளைண்ட்டு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா ஸ்டார்ட் ஆகுது, ஐடில் நிற்கிது, ஆனால் வந்து சுத்தமாக பிக்கப்பே ஆகலை. வண்டியில் மேக்ஸ் எடுத்து கொடுத்தோன்னா அப்படியே சுத்தமாக டவுன் ஆகுது. அந்த வீடியோ நான் லிங்க் ஜாயின் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சுத்தமாக வந்து பிக்கப்பே ஆகலை. இது என்ன கம்ப்ளைண்ட், எப்படி நம்ம சால்வ் பண்ண சொல்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்சர் தான் BS6 மாடல். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து நமக்கு ஆனில் தான் இருக்குது. நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். மால் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்குது. பைக்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் ஆனில் தான் இருக்குது, ஆஃப் ஆகலை. நான் வண்டியை ரைஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ரைஸ் ஆகுது, ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வண்டி ரைஸ் ஆகலை, தூத்துன்னு அடைக்குது. அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கஸ்டமர் வந்து போயிட்டே இருக்கும்போது ரன்னிங்கில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மால் ஃபங்க்ஷன் ஏன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். மல்டி கேபிள் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு V3 ஸ்கேனர் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். டயக்னோசிஸில் போயிட்டு ஓகே கொடுத்து உள்ளே போனோம். நமக்கு வந்து எம்ஐஎல் சட்டஸ் வந்து ஆனில் இருக்குது. டிடிசி வந்து ஈஸியில் வந்து ஒரு ஃபால்ட் இருக்குது, என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கலாம். ஓகே கொடுத்து ரீட் கோட்ஸில் உள்ளே போனோன்னா கரண்ட் டேட்டர் டிடிசி உள்ளே போய்ட்டு பார்த்தோன்னா மேனிஃபோல்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் பேராமெட்ரிக்ஸ் ப்ரெஷர் சர்க்யூட் லோ, ஒரு ஃபால்ட்டு தான். அதாவது P0107 மேனிஃபோல்ட் அப்சல்யூட் ப்ரெஷர்னா வந்து மேப் சென்சார் ப்ராப்ளம் அர்த்தம். மேப் சென்சார் பண்ணி தேட்டில் படி இருக்கும் நமக்கு. நம்ம இதை ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணி பார்ப்போம். எரேஸ் பண்ணிட்டு டேட்டா ஸ்ட்ரீமில் போய்ட்டு நம்ம சென்சார் கரெக்டாக வேலை செய்தான் செக் பண்ணலாம். எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ணால் அந்த மால் ஃபங்க்ஷன் போயிடும். டேட்டா விஷயம் ஓகே கொடுத்து வச்சுக்கிறேன். சென்சாரோட ரீடிங் செக் பண்ணிக்கலாம் ஆலில் போய்ட்டு. இப்போது மேப் சென்சார் இன்டேக் மேனிஃபோல்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணாலும் அது போகலை, பர்மனெண்ட்டாக எரிஞ்சிட்டு தான் இருக்குது. நம்ம ஏரியாஸ் கொடுத்தோம், அது வந்து போகலை, கோடு கிளியர் கொடுத்தோம் போகலை. அதே மாதிரி மேப் சென்சார் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. இது வந்து ரீடிங் வந்து மாறிட்டே இருக்கும், கீழே ஐட்லிங் மாறுது பார்த்தீங்களா, இது மாதிரி வந்து ரீடிங் மாறிட்டே இருக்கணும். ஆனால் மாறலை, 0 தான் நிற்கிது. நம்ம ரைஸ் பண்ணி பார்ப்போம். 0 தான் இருக்குது, மாறல. டிபிஎஸ் எப்படி இருக்குது பார்ப்போம். டிபிஎஸ் பொசிஷன் வந்து அப்சல்யூட் த்ராட்டில் பொசிஷன் சென்சார், இது வந்து 9% இருக்குது. நம்ம மேக்ஸ்ஆட் கொடுக்கும்போது ரைஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ரைஸ் ஆகுது, அதிகமாகுது. ஓகே, டிபிஎஸ் கரெக்டாக வேலை செய்யுது, 9% இருக்குது. அடுத்து ஐஏடி இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் 47°C. ஏன்னா இது மூணு சென்சாரும் வந்து ஒன்றில் தான் இருக்கும். இந்த ஐஏடி இன்டேக் ஏர் டெம்பரேச்சர், அப்சல்யூட் த்ராட்டில் பொசிஷன், ரெண்டாவது மேப், இது மூணுமே சேர்ந்து தான் ஒரு சென்சார். நம்ம அதெல்லாம் மூணு செக் பண்ணிக்கலாம். இது மூணுத்தில் வந்து ரெண்டு வேலை செய்து, ஒன்று மட்டும் வேலை செய்யல, 0 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேட்டில் பாடி ஃபுல்லாக கழட்டி க்ளீன் பண்ணி போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தேட்டில் பாடி கழட்டி வெளியே எடுத்துடலாம். அந்த அலங்கி போல்லாம் லூஸ் பண்ணிட்டு தேட்டில் பாடி வெளியே எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேட்டில் பாடியோட கனெக்ஷன்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தேட்டில் பாடி வெளியே எடுத்துட்டோம். இதுதான் நம்ம க்ளீன் பண்ணி போட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேப் சென்சார், அதாவது மேப்பு ஐஏடி டிபிஎஸ் மூணு சேர்ந்த ஒரு சென்சார். இதுதான் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது.
இது வந்து இன்ஜெக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லுவாங்க, ஐடியில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இது வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் த்ராட்டில், இது ஆக்சிலேட்டருக்கு எப்படி ஜாயிண்ட் ஆகும், இது த்ராட்டில் பண்ணும்போது பட்டர்ஃப்ளை வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், நம்ம க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாம். டிபிஎஸ் மேலாம் கொஞ்சம் ஃபோர்ஸாக ஏற அடிக்கூடாது, லைட்டாக ஸ்லோவாக அடிக்கணும். ஏன்னா அது வந்து சின்ன சின்ன சென்சர்லாம் டேமேஜ் ஆகிடும், லைட்டாக மெதுவாக ஏற அடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இன்ஜெக்ட் டாட்டில் பாடி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இதை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாட்டில் பாடியை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதோட எல்லா சாக்கெட்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு, இன்ஜெக்ட் ரோஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு, ஆக்சிலேட்டர் கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் மேப் சென்சார் வேலை செய்யலான்னு. ஓகே பக்கா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிப்போம். பைக் பக்காவாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நமக்கு அப்பவும் மால் ஃபங்க்ஷன் போல. மால் ஃபங்க்ஷன் ஆனில் தான் இருக்குது, ஆனால் வண்டி வந்து அடைக்கிற ஃபால்ட்லாம் எதுவும் இல்லை. இப்போது ஓபிடி ஸ்கேனரில் நம்ம ஸ்கேன் பண்ணி எரேஸ் பண்ணி பார்ப்போம் மறுபடியும். ஈசியில் ஒரு ஃபால்ட் இருக்குது, அப்பவும் ரீட் போர்ட்ஸில் போயிட்டு அதே தான் மேனிஃபோல்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார் தான் ஃபால்ட்டு. சார் நம்ம வெளில வந்துட்டு எரேஸ் பண்ணி பார்ப்போம் போதானு. கிளியர் ஆகிடுச்சு, அப்பவும் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, அப்பவும் வந்து மால் ஃபங்க்ஷன் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம டேட்டா ஸ்ட்ரீமில் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம், ஜீரோவில் இருக்கா இல்லை ரீடிங் மாறுதான்னு பார்ப்போம். டேட்டா ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் மேனிஃபோல்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து ஜீரோவில் தான் இருக்குது, அது ரீடிங் மாறவே இல்லை. அப்போ வந்து சென்சார் சுத்தமாக வேலை செய்யலை. இந்த டிபிஎஸ் பாருங்கள், அப்சல்யூட் த்ராட்டில் பொசிஷன் பெடல் பொசிஷன் பார்த்திங்கன்னா 9.4% இருக்குது. இது நம்ம ரைஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும், இதை கரெக்டாக ஞாபகம் வச்சிங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து 9.4% தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து மேப் சென்சார் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேறு சென்சார் மாற்றி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மேப் சென்சார் கழட்டி மாட்டதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஓஸ்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இந்த ஓஸ்லாம் கழட்டி எடுத்துருவோம், ஃபில்டர் எடுத்துடலாம். அது என்ன பண்ணால் இந்த மேலேருந்து இந்த ஒரு ஓஸை கழட்டிப்போம், அதேமாதிரி ஏர் ஃபில்டர் பாக்ஸ் அண்ட் இந்த இடத்துல கழட்டிப்போம். கழட்டிட்டு இதை வெளியே எடுத்துடலாம், எடுத்துகிட்டு ஃப்ரீயாக இருக்கும் இப்போ மேப் சென்சார் வேலை செய்யறதுக்கு. அடுத்து இந்த ஓஸையும் கழட்டி எடுத்துடலாம், கேனிஸ்டர்னு வரக்கூடிய அந்த ஓஸ் அதையும் கழட்டி எடுத்துருவோம். இதெல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து இந்த ரெண்டு ஸ்டார் ஸ்க்ரூ கழட்டுவோம்,
அதுக்கு முன்னாடி இந்த சாக்கெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். கீ வந்து ஆஃபில் இருக்கணும், சாவி ஆஃபில் வச்சுட்டு வேலை செய்யுங்க. மேப் சென்சரோட சாக்கெட் தான், அதை கழட்டி எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு இந்த ரெண்டு ஸ்டார் ஸ்க்ரூ, ஓகே ரெண்டு ஸ்க்ரூவும் எடுத்துகிட்டோம். இதுதான் வந்து மேப்பு ஐஏடி டிபிஎஸ். இது உள்ள வர மேக்னெட் இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம அது வந்து புது மேப் சென்சாரை மாட்ட போகிறோம். இதோட பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 36PD0112, 985 ரூபா வருது எம்ஆர்பி. பஜாஜ் ஜென்யூன் தான். இது உள்ள கவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேப் சென்சாரு, ஒரு மேக்னெட்டு, ரெண்டு ஸ்க்ரூ, மொத்தம் மூணு ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டு பார்த்திங்கன்னா இது உள்ளே வரக்கூடிய இந்த மேக்னெட் தான், அது ரெண்டும் சேம் தான். ஆனால் நம்ம வந்து புதுசு தான் மாட்டி ஆகணும், பழச மாட்டக்கூடாது. பழச மாட்டினா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எதுக்காக புதுசு மாட்டணும், பழச மாட்டினாலும் ஃபிக்ஸ் ஆகும், ஆனால் வண்டியில் சில ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் சொல்லணும்னு பார்க்கலாம். நான் அதனால் இப்போ பழசே மாட்டிட்டு புது மேப் சென்சாரை மாட்டிட்டு நான் உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மேப்பும் பழைய மேக்னெட்டும் தான் போடுறோம், புது மேக்னெட் போடல, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பழைய மேக்னெட்டோட புது மேப் சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் வேலை அதிகம் தான், இருந்தாலும் அதை நீங்கள் தெரிஞ்சுணுன்றதுக்காக நான் அதை உங்களுக்கு செயல்முறை விளக்கமாக காமிச்சிடுறேன். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்னெட் அதே போட்டலாம் சொல்லிட்டு போட்டுருவாங்க. அப்படி போட்டால் என்ன ஆகும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஓசியை கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த ஃபில்டரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சும்மா டெம்பரரியாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் கீ ஆன் பண்ணிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பைக்கெலாம் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். நால் ஃபங்க்ஷன் ஆனில் தான் இருக்குது, நம்ம எரேஸ் பண்ணோம், அதனால் நான் எரேஸ் பண்ணுறேன். ஓபிடி எடுத்து நம்ம பழைய ஃபால்ட்டை எரேஸ் பண்ணால் இப்போ எரேஸ் ஆகிடும். ஒரு ஃபால்ட்டு தான் இருக்குது. ரீட் கோர்ஸில் போயிட்டு பார்த்தோன்னா அப்சல்யூட் ப்ரெஷர் மேப் சென்சார் தான் ஃபால்ட்டு. இப்போ நான் வெளில வந்துட்டு இப்போது எரேஸ் பண்ணுறேன். ஓகே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆகிடுச்சு. புது சென்சார் மாற்றினதுக்கப்புறம் மால் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த பழைய மேக்னெட் போட்டதால் என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ டேட்டா ஸ்ட்ரீமில் போயிட்டு பாருங்கள். மேப் வந்து இப்போ கரெக்டாக வேலை செய்யுது, ஜீரோவில் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19-20 மாறிட்டே இருக்குது. மேப் கரெக்டாக வேலை செய்யுது, ஒரு ப்ராப்ளம் சால்வ். மால் ஃபங்க்ஷன் இருந்தது, அந்த வண்டி அடைச்ச ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து டிபிஎஸ் பார்க்கலாம். அப்சல்யூட் த்ராட்டில் பெடல் பொசிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9.5 தான் இருந்துச்சு பழைய மேப் சென்சாரில். இப்போ புதுசு மாற்றினோடனே பார்த்திங்கன்னா 14.9 வந்துச்சு. இப்போ என்ன ஐட்லிங் வந்து அதிகமாக ஆடுற மாதிரி கணக்காகிடும். டிபிஎஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஓப்பனாக இருக்குது, இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 8லேருந்து 10க்குள்ளே இருக்கலாம் அது. இது 14.9, அதாவது 15% வரைக்கும் ஓப்பனில் இருக்குது இப்போ டிபிஎஸ். இப்போ இதனால் வந்து ப்ராப்ளம் வரும், நிறைய வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும், வண்டி வந்து தேவையில்லாமல் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய மேக்னெட்டும் புது மேப் சென்சாரும் மேட்ச் ஆகலை. இதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா மேப் சென்சார் மாற்றும் போது புது மேப் மேக்னெட் தான் மாற்றணும். இப்போ நம்ம புது மேக்னெட் மாற்றிட்டு எவ்வளோ டிபிஎஸ் ஓப்பனில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து 14.9 இருக்குது, வண்டியும் ரைஸ் ஆகுது பாருங்கள். ஆர்பிஎம் 2க்கு போயிடுச்சு, 1.5 இருக்கணும், 2க்கு போயிடுச்சு. ஏன்னா இது வந்து டிபிஎஸ் தேவையில்லாமல் ஓப்பன் ஆனதுனால தப்பான ரீடிங்கை கணக்கு பண்ணி ஆர்பிஎம் வந்து 2க்கு போயிடுச்சு. இதுதான் ப்ராப்ளம். இப்போ நம்ம பழைய மேக்னெட்டை கழட்டி எடுத்துகிட்டு புது மேக்னெட் போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம மறுபடியும் எல்லா ஓசியும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டிபிஎஸோட சாக்கெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதனால் என்ன ஆகுனா சில மேக்னெட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அது 14%ன்றதுனால பிரச்சனை இல்லை, லைட்டாக தான் ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு 5% தான் எக்ஸ்ட்ரா. சில மேக்னெட்லாம் பார்த்தீங்கன்னா 50%, 60%லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுனா வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஆக்சிடென்ட்டை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது சில வண்டிங்க. அது மாதிரி கணக்கு எடுத்துக்கும், ஆக்சிடென்ட் முறுக்கி நிற்கிற மாதிரி கணக்காகிடும். அப்போ சில வண்டிங்க ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்டிங் ட்ரபிள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மேப் சென்சார் மாற்றும் போது கம்பல்சரியாக அந்த மேக்னெட்டும் புதுசு தான் மாற்றணும், பழசு போடக்கூடாது.
இந்த மேக்னெட் எப்படி மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்டர் வச்சு இந்த சக்லிப் அழகாக அப்படி வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு இந்த மேக்னெட்டை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், இதுதான் சிம்பிள். இந்த சக்லிப் அப்படி போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புது மேக்னெட் போட போகிறோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது. ஆனால் டிபிஎஸோட பர்சன்டேஜ் மாறும். இது பழசு, இது புதுசு. இப்போ நம்ம புதுசை போடுவோம். ஓகே, புதுசை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த சர்க்கிள் இப்போ கரெக்டாக பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம புது மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சர்க்கிள் கரெக்டாக எல்லாம் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், புது மேப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு ஆயிலுடு ரெண்டு. இப்போ புது மேப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரிங்லாம் டேமேஜ் ஆகாமல் சாஃப்டாக உள்ளே இருக்கணும். ஓகே, புது மேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு புது ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆட்டோ மெக்கானிக்கில் ஒரு இன்ஜின் ரெடி பண்ணி ஒரு ஆட்டோ வந்து ஐடிலிங்கில் ஆட விட்ருக்காங்க. அது எப்படியும் ஒரு 3-4 மணி நேரம் ஆட விடுவாங்க. அதனால் நம்ம அதை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த சவுண்டு. உங்களுக்கு வீடியோ வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, இந்த ஸ்க்ரூலாம் மீடியமாக டைட் பண்ணிட்டு சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஓஸு கனிஸ்டர் ஓஸை கனெக்ட் பண்ணிட்டு அதோட சர்க்கிளிப்பை போட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபில்ட்ரு பொசிஷன் எப்படி இருந்துச்சா ஞாபகம் வச்சுங்க. சில பேர் ஃபில்ட்ரு மட்டும் கழட்டிடுவாங்க, அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குது, டிபிஎஸ் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ டயக்னோசிஸ் உள்ளே போயிட்டு நமக்கு மால் ஃபங்க்ஷன் எதுவும் எரியல, எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. இதுலேயும் எம்ஐஎல் சார்ட்டு ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, டேட்டா ஸ்ட்ரீமில் உள்ளே போய்ட்டு பார்க்கணும். டிபிஎஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டேட்டா ஸ்ட்ரீமில் போய்ட்டு ஆல் கொடுத்துட்டு மேப் சென்சார் கரெக்டாக வேலை செய்யுது, ரைஸ் பண்ணால் கரெக்டாக ரைஸ் ஆகுது. அடுத்து ரெண்டாவது டிபிஎஸ் நமக்கு அப்சல்யூட் த்ராட்டில் போடல் பொசிஷன் 9.8 வந்துச்சு பாருங்கள். முதல்ல 14.9 இருந்துச்சு, அதாவது புது சென்சாரோட பழைய மேக்னெட்டை போடும்போது 14.9 வந்துச்சு. இப்போ புது மேக்னெட் போடும்போது கரெக்டாக 9.8. இது வந்து 8லேருந்து 10க்குள்ளே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு ஐடிலிங்கும் பார்த்தீங்கன்னா 2 வரைக்கும்லாம் போல கரெக்டாக 1.5-1.6 ஆடிட்டுருக்கு. ஐடிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1300 அந்த ரேஞ்சில் ஆடிட்டுருக்கு. கரெக்டான ஐடிலிங் தான் இது. 2 வரைக்கும் போகல, முதல்ல வந்து 2000 வரைக்கும் போயிருந்து இப்போ போகலை. இப்போ வந்து நம்ம ப்ராப்ளத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மேப் சென்சார் மாற்றும் போது கண்டிப்பாக நம்ம அந்த டிபிஎஸோட மேக்னெட்டை சேர்த்து தான் மாற்றணும், அது ஞாபகம் வச்சுங்க. இப்போ டிபிஎஸ் கரெக்டாக வேலை செய்ய பார்த்துக்கலாம். கரெக்டாக வேலை செய்யும். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணிட்டோம் பக்காவாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீயாக பார்த்துருப்பீங்க, ஒரு பஜாஜ் பல்சரில் மேப் சென்சார் ப்ராப்ளம். அதை நம்ம டாட்டில் பாடி க்ளீன் பண்ணி போட்டோம், அது கிளியர் ஆகலை. அதனால் மேப் சென்சார் நம்ம மாற்றணும். மேப் சென்சார் மாற்றும் போது அந்த டிபிஎஸோட மேக்னெட்டை நம்ம புதுசு மாற்றலாம், என்ன பிரச்சனை வரும், அது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ கண்டிப்பாக ஒரு மேப் சென்சார் கம்ப்ளைண்ட் வர மெக்கானிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.